நாம் காலையில் வந்து ஞானம் லிபரேஷன் இந்த ரெண்டை பற்றியும் பார்த்தோம். இப்போ ஆன்மீகம்னு சொல்லி சொன்னால் இவ்வளோதான், அங்கே ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடணும், அவ்வளோதான். அங்கே ஏதோ வேலை இருக்குதோ நிட்டு ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஆராய்ச்சி இன்னும் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணிக்கிடணும். பண்ணிட்டு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த மனசு வந்து இயற்கையாக இயங்க ஆரம்பிச்சிடும். அது இயற்கையாக இயங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய உச்சமான நிலை. அதுதான் அதனால் ஆன்மீகங்கிறது நம்ம எதையாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் இவ்வளோ நாள் பண்ணணும், இவ்வளோ நேரம் பண்ணணும் என்னங்கிற மாதிரி எப்படி எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியில்லைன்னுட்டு சொன்னான்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண வேண்டியில்லைங்கிறத மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு மட்டும் முடிஞ்சு போயிடும். ஏன்னா இது வந்து ஒரு அனுபவபூர்வமான ஒரு எதையோ அனுபவித்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இல்லை, ஒரு இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்கு போகணுமா வேண்டாமா நெட்டு முடிவு எடுத்துட்டா போதும், அந்த மாதிரி தான். இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை அதுபோக்கில் விட்டுடுறோம். இல்லைன்னா நாம் அதை எடுத்து வச்சு எதையோ ஒன்று பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் அகத்தை பொறுத்தளவில் ஆன்மீகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதோட ஆன்மீகமே முடிஞ்சு போயிடுது. ஆன்மீகங்கிறது வேற ஒரு டைமென்ஷனில் போயிடுது. ஆன்மீகம் அதுக்காக முடியலை, அது செயல்படுது, நீங்கள் செயல்படுத்துறது இல்லை, அதுவாக செயல்படுது. அப்போ ஆன்மீகங்கிறது அதுவாக செயல்படும், நாம் செயல்படுத்துறது ஆன்மீகமே கிடையாது. நாம் செயல்படுத்துறது வந்து புரிஞ்சுக்கிறது வரைக்கும் தான் நம்முடைய வேலை, புரிஞ்சதுக்கு பிறகு அதனுடைய வேலை, அது அதனுடைய வேலை அதை பார்த்துக்கிடும். இப்போ நாம் வந்து இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா புத்தரை வந்து அவர் ஞானம் மட்டும்தான் பிரதானம் ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டதுனால உலக வாழ்க்கையெல்லாம் புறக்கணிச்சிட்டார். உலகத்துக்கு வேணால் நம்ம போதனை பண்ணலாம்ங்கிற ஒரு ரோலை மட்டும் எடுத்துக்கிட்டாங்களுடைய ஒரு ஒரு கடமையை செய்யணும், வாழ்க்கையை வாழணும், ஒரு குடும்பம் நடத்தணும், அல்லது ஒரு தொழில் பண்ணணுங்கிற மாதிரி அந்த தர்மத்துக்கு அவர் எடுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் ரமண மகரிஷியை கேட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்படி நீங்கள் வந்து துறவியாக போயிட்டீங்க, சன்னியாசியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஞானம் அடைகிறது சுலபமாக இருக்கலாம். இப்போ நாங்கள் இல்லறத்தார், எங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது, வேலைகள் இருக்குது, நாங்கள் இத்தனை வேலைகளுக்கு மத்தியில் நாங்கள் ஞானம் அடைய முடியுமா நிட்டு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஞானத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் அந்த இல்லற தர்மத்தில் இருந்துக்கிட்டே ஞானம் அடையலாம் சொல்லி அவர் சொல்லிடுறார். அப்போ கேள்வி கேட்டவர் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து கேட்குறாங்க, அப்போ நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னிட்டு. அப்போ அதுக்கு மட்டும் அவர் பதிலே சொல்லலை, அவர் தான் மௌனமாக உட்காந்துருவார்ல, நிறைய கேள்விகளுக்கு மௌனமாக உட்காந்துருவார், அதே மாதிரி அவர் மௌனமாக உட்காந்துடுறாரு. பட் இருந்தாலும் அந்த கான்செப்டுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஞானங்கிறது எதுக்குமே எதிரானது இல்லை, அது எல்லாத்துக்கும் ஆதாரமானது, எல்லோரும் கூட. அதே மாதிரி என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம எல்லா வாழ்க்கையும் வாழ்கிறோம், அந்த வாழ்க்கைக்குமே இந்த ஞானம் வந்து உறுதுணையான ஒன்று. இது ஏதோ வந்து ஞானங்கிறது ஒரு தனி ட்ராக், ஆன்மீகங்கிறது ஒரு தனி ட்ராக்கே கிடையாது. உலகியல் வாழ்க்கை தான் நமக்கு வந்து இப்போ நமக்கு ஒரு யதார்த்தமான ஒரு நிதர்சனமான உண்மைங்கிறது நம்ம நடைமுறையில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோமோ இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த நிதர்சனமான உண்மையோட இணைஞ்சு பயணிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகங்கிறது. அப்போ உண்மையான ஆன்மீகங்கிறது உலகியல் வாழ்க்கைக்கு விரோதமானதில்லை, அது ஒரு தனி ட்ராக்கே கிடையாது. இப்போ அங்கேருந்து நம்ம அங்கே என்னன்னு சொன்னால் நமக்கு நிறைய வேலைகள் இருந்துன்னு சொன்னால், இப்போ நான் என்னைய பொறுத்தளவில் நான் ஆன்மீகத்துக்காகவே வாழ்க்கையை டிவோட் பண்ணிட்டேன். பண்ணிட்டதுனால என்னென்னு சொன்னால் 18 வயசில் ஆரம்பித்த பயணம் பிறகு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த வாழ்க்கை நம்ம வந்து ஆன்மீக வேலைகளுக்கு ஆன்மீக முயற்சிக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அதே நேரத்தில் பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை எதையோ ஒரு வேலையில் இது பண்ணணும்னு தான் பார்க்குறாங்க. அப்போ நம்ம எப்படி அதை ஈடுகொடுக்கிறதுங்கிற மாதிரி தான் நம்ம அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு போனேன். அட்வொகேட் ப்ரொஃபஷன்னு சொல்லி சொன்னால் வேணும்னா பார்த்துக்கலாம், வேண்டாம்னா பார்க்காம இருந்துக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு இதை தேர்ந்தெடுத்து அந்த இதுக்கு போனேன். அதுவுமே என்ன சொன்னால் மெயினாக வந்து ஆன்மீக பயிற்சி முயற்சிகளில் தான் ஈடுபட்டுட்டு இருப்போம். அப்படியே இந்த ஒரு உலகியல் ரீதியான அணுகுமுறைகள் ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடு இல்லை. அப்போ உண்மையிலேயே நம்ம எல்லாம் இதுக்காக டிவோட் பண்ணோம் அதுக்காக. ஏன்னா அது வந்து நமக்கு சொல்லி கொடுத்தவங்களுமே எதையோ தேடணும், எதையோ கண்டுபிடிக்கணும், எதையோ அடையணும், எதையோ சாதிக்கணும், பயிற்சி முயற்சியும் பயிற்சி முயற்சினே சொல்லி அப்படியே தான் போயிட்டுது. ஆனால் உண்மையில் அங்கே கண்டுபிடிச்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் இங்கே ஒன்றுமே இல்லையே, சிறகு ஒன்றுமே இல்லையேங்கிற இது நமக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து அதை மற்றவங்களுக்கும் இதை கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஆன்மீகத்தை பொறுத்தளவில் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஆனால் புற வாழ்க்கையோடு நம்ம நிறையா தொடர்போடு இருக்கிறோம். அப்போ இந்த புற வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும், இது ஆன்மீகத்தோடு எப்படி இணையுது, அகம் எப்படி செயல்படுது, புறம் எப்படி செயல்படுதுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்முடைய என்டையர் லைஃபே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காலையில் பார்த்தது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதுன்னு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. ஆன்மீகத்துக்குன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை புறக்கணிக்க வேண்டியதில்லை. நம்ம வாழ்கிற மாதிரியே வாழலாம், அது நல்ல முறையில் வாழலாம். எப்படி வாழ்கிறது, நம்ம வாழ்க்கையினுடைய அமைப்பு எப்படி. ஏன்னா அந்த வாழ்க்கைங்கிறது வந்து நிறைய சேலஞ்சஸ். எப்படி தான் என் நாளைக்கு என்ன நடக்கும், ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி அமையும்னு சொல்லி நம்ம முன்னக்கூட்டி எல்லாம் கணிக்க முடியாது. நாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம போடல் போகலாம், ஆனால் இருந்தாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் எப்படி எப்படிலாம் அமையும். அப்போ நம்ம அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுற அளவுக்கு நாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் எக்யூப்டாகவும் நம்ம மாறிடணும். ஒரு திருடனை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. இது திருடனுடைய கதை தான், பட் இருந்தாலும் நம்ம ஒரு கருத்துக்காக அதை எடுத்துக்கிடுறோம். ஒருத்தன் வந்து திருடுறதில் ரொம்ப திறமசாலியாக இருந்து திருடுறான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறையா திருடி அவனுக்கு வேண்டிய வாழ்க்கை இதுகளெல்லாம் அமைச்சிக்கிடுறான். அப்போ அவனுடைய பையன் வந்து அவனுக்கு வயசாகிட்டே இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் அவன் என்ன இப்போ தகப்பனார்கிட்ட என்ன கேட்குறான்னு சொன்னால், எப்பா நீ வந்து திருடுறா பணங்கள்லாம் கொண்டு வர எங்களெல்லாம் வசதியாக வச்சுக்கிடுறான், உன் காலத்துக்கு பிறகு நானும் பிழைச்சி இதே மாதிரி தொழில் பண்ணணும் இல்லையா, நீ எனக்கு எதா கற்றுக் கொடுக்க வேண்டாமா சொல்லி கேட்குறான். சரி அப்போ இன்றைக்கி நான் திருட போகும்போது நீனும் என் கூட வான்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு போகிறான். தகப்பனுமானும் ரெண்டு பேரும் பெரிய ஒரு பங்களாக்குள்ளே நுழைஞ்சி திருடறங்க போகிறாங்க. ஒரு இடத்துல இரும்பு பெட்டி, பெரிய பெட்டி இருக்குது, இரும்பு பெட்டி இருக்குது. இவங்க சாமர்த்தியமாக அந்த இரும்பு பெட்டியை திறந்துடுறாங்க. அப்போ அந்த தகப்பனார் என்ன சொல்கிறேன்னா, மானைப்பா நீ அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே உள்ளே போய் வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டுங்கிறான். அவனும் மகனும் உள்ளே போய் ஒரு எடுத்து வேண்டியதெல்லாம் நகைகள் மற்றெல்லாம் பணங்கள்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டுறான். இந்த தவப்பு என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் அந்த இரும்பு பெட்டியை வெளிப்பக்கமாக பூட்டிட்டு தப்பி ஓடிடுறான். இந்த மகன் உள்ள மாட்டிக்கிடுறான். அப்போ இவனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா தவப்பு நம்மளை இந்த மாதிரி கொலை பண்ணணும்னு மறுச்சு பண்ணிட்டான் போலயே தெரியுது. இப்போ கத்தி கூப்பாடு போட்டானாலும் யாரும் வந்தானா அடித்து துவைச்சிருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் மறுநாள் அன்னைக்கு ராத்திரி முழுசு அங்கேயே உட்காந்துருக்கான். மறுநாள் காலையில் விடிஞ்சிட்டது. அந்த ரூமை பெருக்கிறதுக்கு ஒரு வேலை செய்கிற ஆள் வந்து பெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் வந்து கூப்பாடு போடவும் முடியாது. இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு பூனை வந்து சுரண்டுற மாதிரி உள்ள இருந்து சுரண்டான், சுரண்டி ஒரு பூனை மாதிரி கூப்பிட்றான். அப்போ அந்த வேலைக்காரி பார்க்குற ஏதோ ஒரு பூனை வந்து இரும்பு பெட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டது போல இன்னும் சொல்லி நினச்சி அது பார்த்தான்னு சொன்னால் அந்த பெட்டி இரும்பு பெட்டியும் திறந்தான் இருக்குது. உடனே அது திறந்து உள்ள அந்த சாவியை வச்சு திறந்துடுறான். இவன் என்னென்ன உள்ளேருந்து அப்படியே தப்பி ஓடி அந்த இரும்பு அந்த ஜாமான் அந்த நகை மூட்டையோட ஓடி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். சேர்ந்துட்டு தவப்பனாரை பிடிச்சி திட்டு திட்டு திட்டுறான். என்னப்பா இந்த மாதிரி என்னை கொல்ல பார்த்துட்டியான்னு சொல்லி திட்டுறான். அப்போ அந்த தவப்பனார் சொல்கிறான், இப்படி தான் அப்பா திருட கற்றுக்கிடணும்னு சொல்கிறான். அதுதான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் நீட்டு சொல்லி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் எப்படி எப்படி இல்லாமல் அமையும். இப்போ இது வாழ்க்கையிலையும் இதே மாதிரி தான். நமக்கு வந்து
நம்ம பிளான்டா இப்படி தான் செயல்படணும், இப்படி செயல்பட்டு வெற்றி அடையலாம், இப்படி செயல்பட்டால் தோல்வி அடைஞ்சிடும், இப்படி எல்லாம் சொல்லி பிளான்டெல்லாம் பண்ண முடியாது. அது எப்படி எல்லாமோ மாறும். இருந்தாலும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். அப்போ வந்து வாழ்க்கைங்கிறதே ஒரு பிரச்சனை மிகுந்த ஒன்று, ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, இப்படி தான் சொல்லி ஒரு ஃபிக்ஸட் ரூலுக்குள்ளே அது அடங்காது. அதை நம்ம எதிர்கொள்ளணும். அப்போ நாம் வந்து சில முடிவுகளை எடுத்துக்கணும். என்ன மாதிரி முடிவு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது அந்த முடிவு நம்ம எடுக்கிற முடிவுகளை வந்து கொஞ்சம் நம்ம ஒரு வகையில் நம்மளை கொஞ்சம் காப்பாற்றும். ஒரு தேவையில்லாத குழப்பங்கள்லாம் இல்லாதபடி நம்முடைய குழப்பங்களை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிடும். இப்போ இதெல்லாம் புற செயலுக்கு தான். அகத்தை பொறுத்தளவில் ஒரே ரூல் தான், ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த அகம் புறம்னிட்டோம் பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அகத்தை பொறுத்த அளவில் ஐயா என்னால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி நம்மளை கம்ப்ளீட்டாக கீழே போட வேண்டியதான். தோல்வி தான் அங்கே இலக்கு. அகத்தை பொறுத்த அளவில் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக தோல்வி அடைஞ்சிடுறோமோ அதுதான் நம்முடைய இலக்கு. என்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி தோல்வி ஒத்துக்கிட வேண்டியதான். நம்ம என்ன பண்ணினாலும் அது வந்து நமக்கு வந்து எதிராக தான் முடியும். அதனால் என்னென்னு சொன்னால் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம தோல்வி ஒத்துக்கிடுறோமோ அந்த அளவுக்கு வெற்றி. ஆனால் புறத்தை பொறுத்தளவில் அப்படி இல்லை, நம்ம சாமர்த்தியமாக வெற்றிகரமாக செயல்படுவோம். அப்போ செயலுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றி அமைச்சு இது பண்ணிக்கிடணும். அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது என்னென்னு சொன்னால் இந்த புறத்தை எதிர்கொள்வதுக்காக சில முடிவுகளை எடுத்துக்கிடுறோம். சில முடிவுகளை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அது வந்து நம்ம இந்த புற செயல்களை எதிர்கொள்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஒரு முறை ஒரு மதுரையில் ஒரு பேங்க் மேனேஜர், அவருக்கு ஒரு பிரச்சனை. அவர் ஒரு அவங்க பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாமா சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் சீனியராக உள்ளவர். அப்போ அந்த ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிடுது. அப்போ அந்த சுப்பீரியர் ஆஃபீஸருக்கும் உடனே இவர் செல்ஃபோன் ரிங் ஆன உடனே உடனே ஆஃப் பண்ணிடுறாரு, பேசுறல எடுத்து பேசுறல. ஏன்னா அவர் மறந்து போய் உள்ளே வந்துட்டார். அப்போ அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நீ எப்படி செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கே கலந்துக்கிடுவா என்னு சொல்லி அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாரு. எப்படினாலும் பள்ளத்தை விட மாற்றி தான் போவாங்க, பட் இருந்தாலும் ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்த உடனே குரோத அவமானமாக இருக்கு போச்சு. இப்போ அதை நினச்சி நினச்சி என்னன்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளாக தூக்கமே இல்லை அவருக்கு. அப்போ நம்மகிட்ட ஆலோசனை கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ இதில் தான் என்ன சொல்லி சொன்னால், நீங்கள் தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம் சொல்லி அவங்களுக்கு இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளக்கம் கொடுத்தோம். இப்போ அந்த பேங்க் மேனேஜருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை அவரை பாதிக்குது. இப்போ பாதிச்சதுனால என்னன்னு சொன்னால், அவரை அறியாமலே அதை பற்றிய தாட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி பண்ணிட்டாரா, இப்படி பண்ணிட்டாராங்கிற மாதிரி ஒரு தாட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இது என்ன சொன்னால், அப்படி சிந்திக்கணும்னு நான் முடிவெடுத்தாலும் கூட அவர் முடிவையும் மீறி அந்த தாட்டு வந்துக்கிட்டு அலை அலையாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்து இயற்கை, நேச்சுரல். இவராக அந்த தாட்டை கொண்டுறணும்னு நினைச்சு கொண்டுறல, அது அவராக அதுவாக வருது. இப்போ வந்த தாட்டை என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால், ஆமாம் எப்படி அவர் பண்ணலாம், ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி இவராக அப்புறம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ நாமளாக திங்க் பண்ணுறது வந்து திங்கிங், அதுவாக வர்றது வந்து தாட். இந்த தாட்டுக்கும் திங்கிங்க்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளில் நிறையா பிரச்சனைகள் முடிஞ்சு போயிடும். ஏன்னா தாட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தாட்டே இல்லாமல் இருக்கணும், இந்த தாட்டே வரக்கூடாது, அந்த தாட்டு மட்டும்தான் வரணும்னு சொல்லி நம்ம ரெகுலேட் பண்ணவே முடியாது. அது நம்ம கையில் இல்லை, அது அதுவாக வரும். அது நீ எப்படி வேணாலும் வந்துட்டு போறேன்னு விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால், நம்ம கையில் இருக்க திங்கிங் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. நாமளாக வந்து வந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணிட்டோம்னு சொன்னால் அது திங்கிங்காக மாறிடும். வந்த தாட்டை வந்த பாட்டுக்கு விட்டுட்டோம்னு சொன்னால் அது வந்ததெல்லாம் தோன்றுனதெல்லாம் மறைஞ்சு போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அதை பற்றிய எண்ணங்கள் வந்ததுன்னா நீங்கள் வர வேண்டான்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். வந்த எண்ணங்கள் வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. நீங்கள் அதை சம்மந்தமாக நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணுற உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் நிப்பாட்டிக்கிடுங்க.
ஏன்னா அது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்னால அவருக்கு பெனிஃபிட்டாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு அவர் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு மான பிரச்சனை மாதிரி அவர் வந்து எடுத்துக்கிட்டு சீரியஸாக சம்மந்தமாக போராடிக்கிட்டு இருக்கிறார். அப்போ நீங்களும் அதை வந்து அதை ஒரு பிரச்சனையாக நீங்கள் டெவலப் பண்ணாதுங்க, அதை அதுவாக விட்டுருங்க. அது எத்தனை தாட் எத்தனை இடம் வேணாலும் அந்த தாட்டு வந்துட்டு போட்டோம் சொல்லி சொன்ன பிறகு அவர் அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆனார். இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது அவர் அது அதுவும் கோயம்புத்தூர் பக்கம்தான், ஒரு 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 பெண்ணு சின்ன பொண்ணு, அதுக்கு ஒரு காதல் பிரச்சனை இருக்குது, ஒரு பையனோட பழகிட்டு இருந்துருக்குது. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் இவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து வேதனை, இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரே மனவேதனை, எனக்கு ஒரே வேதனையாக இருக்குது, தூங்க முடியல, இது பண்ண முடியல, அதை நினச்சி ஒரே வேதனையாக இருந்துக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி என்கிட்ட கேட்டு அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இது வந்து பிரச்சனை தான். பிரச்சனைங்கிறபோது அதை பற்றிய சிந்தனைகள், அதை பற்றிய ஒரு எமோஷன்ஸ் வரத்தான் செய்யும் அது. ஆனால் நாம் ஏன்னா இதில் வந்து செய்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னா ஒன்றும் இல்லை. இப்போ அது வந்து அவங்க ஒரு நண்பர்கள் மாதிரி பழகிருந்துருக்குறாங்க, ஏற்கனவே திருமணம் ஆயிருந்துன்னு சொன்னால் ஒரு திருமணம் பண்ணிவிட்டு இன்னொரு திருமணம் பண்ணோன்னா சட்டவிரோதம் ஆயிரும். இப்போ இது உங்களுக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லைங்கும் பொழுது இது சம்மந்தமாக வேறு எந்த நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது. அப்போ இது ஒன்றும் பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக நம்ம சொன்னால் அது கேட்காது, அது போட்டு வரத்தான் செய்யும். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், ஏம்மா உனக்கு வரக்கூடிய வேதனை வந்து இயற்கையானது தான், உன்னுடைய நிலையில் யார் இருந்தாலும் இப்படி தான் வரும், அதனால் வரக்கூடிய ஒன்று தான் வந்திருக்கு, நீ அதை வந்து வர வேண்டாத ஒன்று வந்தது நீட்டுலாம் நினைக்க வேண்டாம், அது அதுவாக வந்துட்டு போட்டோம். நீனா வந்து இது இப்படி பண்ணினான் பண்ணியிருந்துருக்கலாமோ, அப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ, இதை இப்படி பண்ணியிருந்துருக்கலாம்னு சொல்லி நீயா நினைக்கிறத மட்டும் விட்டுரு. அதுவாக எந்த வேதனை வந்தாலும் சரி, எந்த தாட்டு வந்தாலும் சரி, அது அதுவாக வர்ற மாதிரி பார்த்துக்க, நீனா எதுவுமே செய்ய வேண்டாம் சொல்லி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அட்வைஸை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அது ஏதோ வருத்தத்துலேயும் வேதனையிலையும் வருது. அதுக்கிட்ட இப்போ வருத்தமும் வேதனையும் நியாயமானதான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஏதோ இப்போ டாக்டர்கிட்ட போய் ஒரு ஏதோ ஒரு வேதனையை சொல்லும்போல ஒரு மருந்து தருவார்னு பார்த்தான்னு சொன்னால் உன்னுடைய வருத்தமும் வேதனையும் நியாயமானதான்ட்டு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி தான் இருக்குதுல்ல. ஆனால் அதுக்கும் வேறு இதுக்கு மேலே கேட்க தெரியல. சரி அந்தால அதை நம்ம சொன்னதை கேட்டுட்டு போயிட்டுது. சரி மறுநாள் காலையில் இது எனக்கு ஃபோன் பண்ணிச்சுது. சரி அப்போ என்ன அந்த கவுன்சிலிங் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது போலன்னு நினச்சி என்னம்மான்ட்டு கேட்டேன். ஐயா அன்னைக்கு காலையில் எழுமணிலிருந்து ஒரே ஆனந்தமாகவும் ஒரே பரவசமாகவும் இருக்குது, ஏன் இப்படி வந்ததுன்னு எனக்கு தெரில, எதனால ஏன் இப்படி வந்திருக்கு நிட்டு சொல்லி என்கிட்ட கேட்டுட்ருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனைகளில் மனசு வந்து ஏதோ ஒரு வகையில் இருகிறோம். அந்த இருகிற மனம் வந்து இழகிறதுக்காக தான் அந்த தாட்டு எமோஷன் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது அது பாட்டு வந்து அது பாட்டு ஓடி மறைஞ்சிடும். நாம் என்னதே ஒன்று பண்ணி நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதனுடைய அந்த இறுக்கம் வந்து தளர்றதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் டைட்டாகிட்டு தான் போயிட்டே இருக்கும். அந்த தானாக வர்றதெல்லாம் இயற்கையாக வருதுன்னுட்டு விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே அப்படி அடிச்சுக்கிட்டு போயிடும். அது அப்படி அந்த உறைஞ்சி நிற்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போகும்போது ஒரு ஆனந்தத்தை கூட கொடுத்துடலாம். அதனால் எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆனந்தம் வரும்னுட்டு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே நமக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது செய்யணும்னு சொன்னால் திங்க் பண்ணலாம். ஃபிசிக்கலாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இது மாதிரி தான் கோயம்புத்தூரில் ஒரு லேடி டாக்டர், ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். அவங்களுக்கு ஒரு குழந்தை, அப்புறம் அதுக்கு இப்போ கான்டாக்ட் இல்லை, அதுக்கப்புறம் குழந்தை இருக்கா நினைத்தரில. அந்த ஒரு இருந்த ஒரே குழந்தை வந்து 1.5 வயசில் இறந்து போயிடுது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரே வேதனை, இப்படி இறந்து போயிட்டுதான்னு சொல்லி. அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னான்னா,
நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டேன், என்னுடைய மனைவியால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல, அதே நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாகவே கூட கிட்டத்தட்ட மாறிட்டாங்க, இவங்களுக்கு கூட இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேண்டியிருக்கும் போல் நிலைமையில் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ அவங்களுக்கு இதுதான் தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக மாறிவிடும் சொல்லி அட்வைஸ் பண்ணேன். இப்போ இதுலேயுமே நான் சொன்னால், ஒரு குழந்தை இறந்ததுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதை பற்றிய தாட் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை பற்றிய எமோஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லாமே என்னென்னு சொன்னால் அந்த வேகம் சிறு அப்படியே குறைஞ்சி போயிடும். ஆனால் நாம் வந்து இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ, இந்த மாதிரி பண்ணியிருந்தானா பழக்கிச்சிருக்கலாமே, இந்த மாதிரி பண்ணியிருந்தா இதை இது பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லி நாமளாக கான்ட்ரிபியூட் பண்ணி அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது தானாக வந்து தானாக மறையிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், ஏதோ ஒரு வகையில் அது வந்து உயிர் பெற ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் வந்து திங்கிங்கை மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டா போதும், நீங்கள் அந்த அதை திங்கிங் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் திங்கிங்கிலேருந்து விடுபட்டால் போதும், தாட்டு வந்து நம்ம விடுபட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தான் சொன்னால் எல்லா பிரச்சனைகளுமே இந்த மாதிரி, இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அது நம்ம செய்கிறக்க ஒன்றுமே இருக்காது, அந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிருக்கோம். செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துல போய் நம்ம தேவையில்லாமல் திங்கிங் அது சம்மந்தமாக எதையோ ஒன்று பண்ணும் பொழுது செய்கிறதுக்கு எதாவது ஸ்கோப் இருந்தால் திங்க் பண்ணால் அர்த்தம் இருக்குது. ஒரு ஸ்கோப்புமே இல்லாத இடத்துல நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் அந்த உணர்ச்சியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி டெவலப் பண்ணி அதை டார்ச்சர் பண்ணும் பொழுது அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் ரிஃப்ளெக்ட் ஆயிடுது, அது தேவையில்லாத அளவில் ஒரு மன இறுக்கம் பிரச்சனையை உருவாக்கிறது. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கிறோம். கண்ணாடி முன்னாலன்னா நம்ம உருவம் கண்ணாடியில் தெரியுது. இப்போ நம்ம வந்து அந்த தலையை நம்ம சீவணும், தலையை வாரணும். நம்ம எங்கே பண்ணணும்? நம்ம கண்ணாடிக்கு வெளியே நமக்கு வேலை இருக்கா, கண்ணாடிக்கு உள்ளே வேலை இருக்கா? கண்ணாடிக்குள்ளே நம்ம என்ன வெளியே செய்கிறதெல்லாம் கண்ணாடியில் தெரியும். நம்ம உருவம் தான் கண்ணாடிலையும் தெரியுதுனாலும் கண்ணாடியில் நம்ம போய் தலை செய்யிட்டு இருக்க முடியாது. இப்போ அதே மாதிரி என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய யதார்த்த வாழ்க்கையிலையுமே புறச்செயல்கள் எல்லாமே அகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த ரிஃப்ளெக்ஷனில் போய் நம்ம எதுவும் சீரமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. செயல்களில் நம்ம எதாவது சீரமைக்க முடியும்னா சீரமைச்சிக்கலாம், ரிஃப்ளெக்ஷனில் போய் நம்ம சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம கவனத்தை எங்கே திருப்பணும், எங்கே திருப்பக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ உதாரணம், ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க. ஐயா, என்னுடைய பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான், எனக்கு ஒரு வேதனையாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கல, நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா ஃபோன் பண்ணிச்சுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்கணுங்கிறது அது அந்த அம்மாவுடைய கோரிக்கை. மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் பையன் சரியாக படிக்கல. பையன் சரியாக படிச்சிருந்தான்னு சொன்னால் அந்த மாதிரி பிரச்சனை வராது. இப்போ மனசு நிம்மதி இல்லை, அவன் சரியாக படிக்காதனால மனசு நிம்மதி இல்லை. இப்போ மனசு வந்து வேதனையில் இருக்குது. இப்போ இந்த வேதனையை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் நிட்டு சொல்லி அது கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மனவேதனைங்கிறது ரிஃப்ளெக்ஷன் தான், அது நம்ம செயல்பட வேண்டிய பகுதி இல்லை. அது நம்ம செயல்பட வேண்டிய பகுதி எங்கே இருக்குன்னு சொன்னால் பையனை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்தலாம். அது நமக்கு ஒரு அது நம்ம அறிவுடமையது. எப்படி சொன்னால் அவன் படிப்பான், அவனுக்கு என்னென்ன என்ன பிரச்சனை, அவனுக்கு எதனால் படிக்காமல் இருக்கிறான், அவனுடைய சூழ்நிலை எப்படி மாற்றினா அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான்ங்கிற மாதிரி நம்முடைய கவனத்தை அந்த பக்கம் திருப்பணும். இப்போ நம்ம பக்கத்தில் திருப்பணும்னு சொல்லி சொன்னால் நம்ம மனவேதனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறது எப்படி நீட்டு நம்ம திருப்பணும்னு சொல்லி சொன்னால் அது என்ன ஆயிரும்னு சொல்லி சொன்னால் ஒரு தேவையில்லாத பக்கத்தில் நம்ம கவனத்தை திருப்புற மாதிரி ஆயிடுது. கவனத்தை தான் திருப்பணும், கவனத்தை திருப்பினா தான் நம்ம செயல்பட முடியும். நம்ம செயல்பட வேண்டிய பகுதி, நம்ம கவனத்தை திருப்ப வேண்டிய பகுதி வந்து செயல்பட வேண்டிய பகுதியில் திருப்பணும். அகத்தை பொறுத்தில் நீங்கள் ஒரு செயலுமே பண்ண வேண்டியதில்லை, ஒரு செயலும் பண்ண வேண்டிய இடத்துல கவனத்தை திருப்பணும்னு சொன்னால்
அது இன்னும் கொஞ்சம் அந்த அகப்போராட்டம் தான் அதிகமாகும், அது புறச்செயலை கூட பாதிக்கும். அதனால் அகத்தப்புறத்தில் வேதனை வருதுன்னு சொன்னால் வேதனை வரத்தான் செய்யிட்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு தர வேறு வழியே இல்லை. அதனால் அந்த பக்கத்தை வந்து அந்த வேதனை இப்போ நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகளோட எல்லா பிரச்சனைகள்லையும் வேதனைகள் வரும். அந்த வேதனைகளை போய் நம்ம சரி பண்ணோம், வேதனை இல்லாத நிலைக்கு போகணும்னு சொல்லி நினச்சோன்னு சொன்னால் ஒரு தப்பான பகுதியில் நம்ம கவனத்தை செலுத்திட்டோம் இந்த மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம செய்ய வேண்டிய செயல் என்னங்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும். செயல் பக்கத்தில் திரும்புறதை விட்டுட்டு எமோஷன் பக்கத்தில் திரும்பக்கூடாது. அது ஆக்ஷன் பக்கத்தில் திரும்புகிற மாதிரி, இது ரியாக்ஷன் பக்கத்தில் திரும்புகிற மாதிரி. ரியாக்ஷன் பக்கத்தில் நம்ம திரும்பக்கூடாது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு அதோ அந்த கிறிஸ்டியன் மிஷினரியில் வந்து இந்த பாதிரியார்கள் நீட்டு இருப்பாங்க. அந்த பாதிரியார்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு காலேஜ். அவங்க வந்து பிற்கால அங்கே ட்ரைனிங் எடுக்கிறவங்கலாம் பிற்காலத்தில் கிறிஸ்டியன் மிஷினரிஸில் இதுகளில் பாதிரியார்களாக மாறி பிரசங்கங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ இவர் ஒருத்தர் ஒரு கல்கத்தாவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறார், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், பிரசங்கம் பண்ணுறதுக்கு மைக்கு கையில் எடுத்தாங்கன்னா கையெல்லாம் கிடுக்கிட்டுனே ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ கை நடுக்கம் இப்படி ஆகுதா, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி அவர் கலக்கத்தில் இருந்தோன்னா மேலும் தான் ஆடுது. இப்போ அவருக்கு அவருடைய பிரச்சனையை நம்ம அட்டன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு கை நடுங்கிறது, பயம் வர்றது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரியாக்ஷன். நீங்கள் இந்த ரியாக்ஷன் பக்கத்தில் திரும்பாதுங்க. அதை ஆடனா ஆடிட்டு போட்டோம், பயம் வந்தால் வந்துட்டு போட்டோம். நீங்கள் அந்த பக்கம் திரும்ப வேண்டாம். நீங்கள் திரும்ப வேண்டிய இடம் என்னன்னு சொன்னால், என்ன பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும், எப்படி பேசணும் இங்கே இதில் நீங்கள் அதை மட்டும் கவனிங்க. உங்கள் கவனத்தை செயலில் திருப்புங்க, இந்த செயல் சம்மந்தமான ரியாக்ஷனில் திருப்பாதுங்க. இன்னும் சொன்ன பிறகு அவருடைய அந்த கை ஆட்டெல்லாம் நின்று போச்சு, அவர் சகஜமாக ஆயிட்டார். அவர் இப்படி இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாத்துலேயுமே அகம்புறங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இணைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் நம்ம பார்க்க செயல்பட வேண்டிய பகுதி வந்து புறத்தில் தான் செயல்படணும் மொழிய அகத்தில் செயல்படக்கூடாது. அப்போ புறத்தில் செயல்படும் பொழுது நம்ம சில முடிவுகள் எடுத்துக்கணும். எங்கே நஸ் எப்படி செயல்படணுங்கிறதுல முடிவு எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், அந்த செயல் வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம புறச்செயல்களை பொறுத்த அளவில் ஒரு மூணு விதமான முடிவுகள் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி நம்ம சொல்கிறது உண்டு. இப்போ நம்ம நிறைய செயல்கள் வச்சுருக்குறோம். சில இதுகளை வந்து செய்யணுமா வேண்டாமாங்கிற மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்கும். செய்யணும்னுட்டு ஒரு நேரம் சொல்லுவோம், அப்புறம் செய்ய வேண்டான்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொன்னால் ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஒன்று செய்யணும்னே முடிவு எடுக்கணும், இல்லைன்னா செய்ய வேண்டானே முடிவு எடுக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போதைக்கு முடிவு எடுக்க முடியலையே, கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுக்கிடுவோன்னு முடிவு எடுக்கணும். இப்படி இந்த மூணு விதமான முடிவு எடுத்தால் தான் நம்ம இந்த மூணு விதமான ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு முடிவுக்கு வந்தோம்னு சொன்னால் பிறகு அதுக்கு பிறகு தேவையில்லாமல் அது சம்மந்தமாக குழம்புறதுக்கான, அது சம்மந்தம் திங்க் பண்ணுறதுக்கான அந்த இதெல்லாம் விட்டுறணும். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு ஊருக்கு போகணுன்னே முடிவு எடுக்கிறோம். போகுமா வேண்டாமான்ட்டு நம்ம முதல்ல யோசிச்சுட்டு இருக்கலாம். பிறகு நம்ம முடிவுக்கு வந்துடும், சரி போகணும்னுட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் அதுக்கப்புறமும் கூட போக வேண்டாங்கிற மாதிரி தாட் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும். முடிவு ஒரு செய்யணும்னு முடிவு எடுத்தான்னு சொன்னால் செய்கிறது சம்மந்தமான தாட்டை தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் மொழிய, செய்ய வேண்டாங்கிற தாட்டெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம சில இதுகளெல்லாம் செய்ய வேண்டானே முடிவு எடுத்துருவோம். செய்ய வேண்டானே முடிவு எடுத்த பிறகு அப்புறம் செய்யணும் செய்யணுங்கிற மாதிரி தாட்டுகள் வந்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த தாட்டை நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது. இல்லை சில நேரங்களில் பெண்டிங் வைக்கணும்னு முடிவு எடுத்துருப்போம். இப்போ முடிவு எடுக்க முடியல, கொஞ்சம் பெண்டிங் வச்சு முடிவு எடுப்போம் நீட்டு சொல்லி பெண்டிங்கில் வச்சோம்னு சொன்னால், இல்லை இப்போ உடனே முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி கூட தாட்டுகள் வரும். அதையுமே கூட கொஞ்சம் ஆறாம் வர முடிவு எடுப்போம், அவசரப்படக்கூடாதுங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம செயல்கள் வந்து கொஞ்சம் தடுமாறாது. இல்லைன்னு சொன்னால் செயல்கள் தடுமாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த தடுமாற்றமே இன்னும் மேலும் மேலும் மனப்பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு மூணு விதமான முடிவு எடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம செயல் வந்து கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதுக்கு, பிரச்சனை இல்லாமல் செயல்படுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் புறச்செயல்களை டீல் பண்ணுறது தான். நம்ம அகச்செயல் சம்மந்தமாக ஒரே மந்திரம் தான், அங்கே ஒன்றுமே வண்டி இல்லைங்கிறது தான். புறத்தை புறத்த அளவில் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது சம்மந்தமாக இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை. இந்த புறச்செயலை பொறுத்தளவுலையுமே இன்னொரு அணுகுமுறை ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ தாட் அண்ட் திங்கிங்னு பார்த்தோம், சில செயல்களெல்லாம் முடிஞ்சு போச்சு.
இப்போ முடிஞ்சு போனது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து அவருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்தாரு, சப்போஸ் வந்து இப்போ அவர் டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை ரத்து பண்ணி ஏதாவது சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணாருன்னு சொன்னால் கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்போ அவர் வந்து இப்படி எங்கேயும் போகணுன்னுட்டு முயற்சி பண்ணலை. இப்போ அந்த மாதிரி சிலதெல்லாம் முடிவு கட்டிட்டோம். இப்போ ஒருத்தர் ஒரு குழந்தை இறந்து போச்சுது, முடிஞ்சு போச்சுது. கணவன் காதலன் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது சம்மந்தமாக செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே ஸ்கோப்பே இல்லை, ஆனால் தாட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தாட் அண்ட் திங்கிங்கிற அணுகுமுறையில் போய் நம்ம அதை சரி பண்ணலாம். சில பிரச்சனைகள் அப்படி இருக்காது, முடியாத பிரச்சனையாக தொடர் பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த தொடர் பிரச்சனையாக இருக்கிறத நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மைண்டை வந்து கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்டுன்னு சொல்லி இன்னொரு வகையான கிளாசிஃபிகேஷன். இப்போ இந்த டோட்டல் மைண்டுனா என்ன, கான்சியஸ் மைண்டுனா என்ன? டோட்டல் மைண்டு வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்களில் பிரித்து சொல்கிறாங்க. அதை வந்து அந்தக்கரணம்ங்கிற பேரில் சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நாலாக பிரிப்பாங்க. அதனுடைய செயல்பாடு அதுதான் வந்து டோட்டலாக சேர்ந்தது வந்து அந்தக்கரணம்னு சொல்லுவாங்க. இதனால நம்ம டோட்டல் மைண்டுன்னு சொல்லலாம். அந்த டோட்டல் மைண்ட்லேயே அந்த 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 கரணத்துலேயுமே முதல் பகுதி வந்து மனம்னு சொல்கிறாங்க, ரெண்டாவது பகுதியை புத்தின்னு சொல்கிறாங்க. அந்த முதல் பகுதி மனம்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தை தான் வந்து நம்ம வந்து கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். அந்த கான்சியஸ் மைண்டுமே என்னன்னு சொல்லி சொன்னால், அதுலேயுமே இல்லாமல் அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னு சொன்னால் அதுலேயுமே மற்றதனுடைய கலப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். புத்தி, சித்தம், அகங்காரத்தினுடைய கலப்பு கூட மைண்டில் இருக்கும். பட் பிரதானமான அம்சம் வந்து மனசுங்கிற அம்சமாக இருக்கும். அப்போ இந்த மனசுங்கிற அம்சம் என்னென்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம கான்சியஸ் மைண்டுன்னு பிரிக்கிறோம். இப்போ அதை நம்ம அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஜெனரலாக புரிஞ்சிக்கிட்டால் போதும். இந்த டோட்டல் மைண்டில் உள்ள ஒரு நாலில் ஒரு பகுதி தான் கான்சியஸ் மைண்டு. மொத்தமாக இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து மனதினுடைய மொத்த பரிமாணமும் சேர்ந்ததை வந்து டோட்டல் மைண்டுன்னு வச்சுக்கிடுறோம். இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது அதில் ஒரு நாலில் ஒரு பகுதி தான். ஆனால் இந்த கான்சியஸ் மைண்டு வந்து ஒரு 24 hours செயல்படுற மாதிரி, ஒரு வாட்ச்மேன் மாதிரி செயல்பட்டுகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் கிரகிச்சு டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் அந்த கான்சியஸ் மைண்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு 24 hours டியூட்டியில் இருக்கிறனாலன்னு சொன்னால், எப்போவுமே எதையாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணி, எதையாவது ஒன்று பண்ணிட்டு, இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த டோட்டல் மைண்ட் என்னன்னு சொன்னால், அது இந்த மாதிரியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, அது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன் மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அது செயல் மட்டும்தான் தெரியும், அங்கே வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் அங்கே கிடையாது. ஆனால் அந்த கான்சியஸ் மைண்ட் உள்ளே அடங்கினது தான், பட் இருந்தாலும் அங்கே வந்து செயல் மட்டும்தான் முக்கியமாக இருக்கும். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு இருட்டுல நடந்து போகிறோம், பாதை சரியில்லை, கரடு முரடாக இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குது, புதர்களாக இருக்குது. அப்போ நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், எங்கேயாவது இடறிடுவோமோ, எது மேலேயே இடிச்சுக்கிடுவோமோ சொல்லி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. உடனே கையை தடவி தடவி கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே போகிறோம். இப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை அறியாமல் கீழே விழுந்துடுறீங்க. கீழே விழுந்த உடனே நாம் உடனே சுதாரித்து எழும்பிடுறோம். இது எழும்புறதுக்கு வந்து நாம் இப்படி எழும்புவோமா அப்படி எழும்புவான்னு எல்லாம் யோசிக்கிறது இல்லை. எழும்புன பிறகு தான் எழும்புனதே தெரியும். ஆனால் விழுகிறதுக்கு முன்னாலே நம்ம நினச்சோன்னா கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே இருக்கிறோம். இந்த தடுமாறிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து என்னென்னா அந்த கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறது. அந்த செயல்பட்டு நாம் வந்து நம்மளை அறியாமலே எழும்பிடுறோம். இப்படி எழும்புறது வந்து டோட்டல் மைண்ட், அங்கே வந்து செயல் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த டோட்டல் மைண்டு செயல்படுறதுங்கிறது வந்து அதுதான் நம்முடைய எல்லா செயல்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. அந்த டோட்டல் மைண்டு வந்து ஸ்பான்டினியஸாக செயல்பட்டுகிட்டே இருக்கும். இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து தேவையில்லாமல் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்முடைய செயல்லையுமே நினச்சோன்னா, நம்ம மனது வந்து புலம்பிக்கிட்டே இருக்கா செயலில் இருக்கான்ட்டு மட்டும் நம்ம பிரித்து பார்த்துக்கிட்டா போதும். இந்த கான்சியஸ் மைண்டுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அவசியமே இல்லை. கான்சியஸ் மைண்டு அப்படி தான் புலம்புன்னு விட்டுட்டு நாம் அதுக்கு ஒரு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டா போதும். செயல்கள்லாம் டோட்டல் மைண்டு பார்த்து செயல்பட்டுருக்கோம். டோட்டல் மைண்டு எப்படி செயல்படணுன்ட்டுலாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு செயல்பட்டுருக்கோம். இப்போ உதாரணமாக ஒரு ஒரு பங்களா இருக்குது, கேட்டில் ஒரு வாட்ச்மேன் இருக்கார். அப்போ ஒரு விசிட்டர் ஒருத்தர் வரார்,
ராஜா அனுபவமாக இருக்கார். பார்க்க முரட்டுத்தனமாக தெரியுது. இடுப்பில் ஒரு பெரிய பட்டாக்கத்தி வச்சுருக்கிறாரு. அவர் வந்து நான் உங்கள் வீட்டு ஓனரை பார்க்கணும்னு சொல்கிறார். அப்போ அவரை பார்த்தான்னா இவருக்கு ஒரு தயக்கம், என்ன இவரை உள்ளே விடுறதா எப்படி என்னன்னு சொல்லி தயக்கமாக இருக்கு. அப்போ இவர் அங்கே இன்டர் காமில் கூப்பிட்டு முதலாளிக்கிட்டே பேசுகிறாரு, இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஆளை பார்த்தா முரட்டுத்தனமாக இருக்காரு, இடுப்பில் வர கத்தியை வச்சுருக்கிறாரு, உள்ளே அனுப்புகிறதா வேண்டாமான்னுட்டு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே அனுப்புங்கிறார். இந்த அந்த பட்டாக்கத்தி வச்சுருக்கிறவர் உள்ளே போகிறாரு. போய் அந்த ஓனரை பார்த்து ஒரு சல்யூட் போட்டுட்டு அந்த பட்டாக்கத்தியை கலத்தி அவர் கீழே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அந்த ஓனருங்கிறது தான் வந்து டோட்டல் மைண்டு. இந்த வாட்ச்மேன் தான் வந்து கான்சியஸ் மைண்டு. இந்த கான்சியஸ் மைண்டு எப்போவுமே சஸ்பிஷியஸாகவும் லாஜிக்கலாக எதையாவது பேசுகிறதாகவும் இப்படியா அப்படியான்னு சொல்லி எதையோ ஒரு அலைபாயிற தன்மையில் இருக்கிறது தான் வந்து அந்த கான்சியஸ் மைண்ட். அதோட நேச்சரே அதுதான். வாட்ச்மேன் வேலையை அதை தான் பார்க்கும். டோட்டல் மைண்டு நினைச்சா அங்கே செயல் தான், என்ன பண்ணணுங்கிறது அது வந்து டக் டக்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதனால் செயல் நான் என்னன்னு சொன்னால், இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து எப்போவுமே இந்த செயல்படுற ரோலை வந்து கான்சியஸ் மைண்ட் எடுக்கிறதுனால தான் நிறையா பிரச்சனைகள் வந்துட்டு. அந்த இந்த செயல்படுற வேலையை கூட டோட்டல் மைண்ட் பொறுப்பில் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிரும், செகண்டரி நேச்சராக போயிடும். அப்படினால நம்முடைய பிரச்சனைகள் வந்து மினிமைஸ் ஆகிரும். இப்போ இந்த டோட்டல் மைண்டு எப்படி வேலை செய்யுது? இப்போ நாங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னேன், கிராமப்புறத்தில் இருந்து வந்த ஆளுன்னுட்டு சொல்லி. இப்போ எங்களுக்கு வந்து கிராமத்தில் ஒரு வீடு வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த தோட்டத்துக்கு ஒரு முன் வாசல் பின் வாசல்லாம் உண்டு, பெரிய தோட்டம் அது. நான் சின்ன படிக்கிற இப்போ ஸ்கூலில் அதேமாதிரி 7வது வகுப்பு 8வது வகுப்பு படித்த நேரமாக இருக்கும். அப்போ நான் வந்து வழக்கமாக முன் வாசல் வழியாக போகிறது உண்டு, அது கொஞ்சம் வேறு ஒரு வகையான பாதையாக இருக்கும். பின் வாசல் வழியாக போகிறது ஒரு ஒரு அவசரத்துக்கு ஷார்ட்கட்டில் போகிற மாதிரி போகிறது. ஒரு நாள் அன்றைக்கி ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுன்னு சொல்லி பின் வாசலை வந்து திறந்து போயிட்டேன். அப்போ எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே என்னென்னு சொன்னால் ஒரு நாய் ஒன்று, எங்கள் வீட்டு நாய், நாட்டு நாய் தான். அது சும்மா அப்படியே அவுத்து விட்டுருப்போம், அது கட்டி போட்டிருக்க மாட்டோம். அது முன் வாசலில் போனோன்னு சொன்னால் அதை எனக்கு கண்ட்ரோல் பண்ணி போயிட்டுருப்போம். இது பின் வாசலில் போனால் எதிர்பாராமல் அதுவும் என் பின்னால் வந்துட்டு அது விரட்டி விரட்டி பார்த்தோன்னா போக மாட்டேன்ட்டு. அங்கே ஏன் பயன்னு சொல்லி சொன்னால், ஸ்கூலுக்கு போகிற வழியில் 2-3 தெருக்கள் வரும். தெருக்களில் நிறைய தெரு நாய்கள் உண்டு. இப்போ இந்த நாய் போனார்னு சொன்னால் அந்த நாய்கள்லாம் இதை ஒன்று இல்லைன்னு பண்ணிடும். அதனால் இது ஓடு ஓடுன்னு விரட்டினாலும் இது போக மாட்டேங்குது. அது எனக்கு முன்னால் என்னே லீட் பண்ணிவிட்டு அது போகுது. சரி, அப்போ நீனே பட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லி விட்டாச்சு. அதே மாதிரி முதல் தெருவை என்டர் பண்ண உடனேயே நிறைய ஒரு 7-8 நாய்களை வந்து ரவுண்ட் பண்ணிட்டு. இப்போ இந்த நம்ம நாயுடைய நிலைமை என்ன ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உடனே அது ஒரு ஹியான. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நண்பர்களை பார்க்குறீங்கன்னு சொன்னால், இப்போ நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒரு ஆர்வமாக கேட்பீங்க. இதே மாதிரி இந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னா, இப்போ நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்காமல் ஒரு சவுண்டு, ஒரு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. இப்போ அந்த கடிக்கிறதுக்கு வந்த நாய்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டுது. என்னடா இது, நாம் கடிக்கணும்னு ஆக்ரோஷம் வந்தோன்னா இது வந்து அன்பு பொழியுதேன்னு சொல்லி, அது என்ன பண்ணலாம், கடிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி இப்படி முறைச்சிக்கிட்டு நின்றுகிட்டே இருக்குது. இது அப்படியே ரவுண்ட் பண்ணும்போது ஒரு கேப் கிடச்சிது. அந்த கேப்பை பயன்படுத்தி எஸ்கேப்பே ஓடிட்டுது. இப்போ இதெல்லாம் என்ன சொன்னால் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தில் தானாகவே அந்த டோட்டல் மைண்டு வேலை செஞ்சு அது ஒரு நாய்க்கே அந்த மாதிரிலாம் சக்தி இருக்குது. ஏன்னா அந்த சூழ்நிலை பிரச்சனையான சூழ்நிலை, இது எப்படி டேக்கிள் பண்ணுறது என்னங்கிறது அதுக்கே தெரியும். இப்போ நாம் வந்து ஒரு பைக்கோ காரையோ ஓட்டிகிட்டு போகிறோம். கார் ஓடுறோம், பைக் ஓட்டிருக்கணும்னு அது ரொம்ப சர்வசாதாரணமாக தெரிஞ்சிருக்கும். திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சு வருவார், ஒரு பைக் வந்து கிராஸ் ஆகும், ஒருத்தர் வந்து உள்ளே நுழைவார். நாம் மயிரிலையில் தப்புற மாதிரி ஒன்று அவர் தப்பணும், இல்லை நாம் தப்பணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் பண்ணி அதை சேஃபாக நம்ம நிப்பாட்டிக்கிடுவோம், அல்லது வளைச்சி நடிச்சு கொண்டு போயிடும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது?
அந்த நேரத்தில் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படியே வேலை செஞ்சு இவங்களை காப்பாற்றிக்கிடுது, அவரையும் காப்பாற்றிக்கிடுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த வளைவில் போனான்னா இப்படியெல்லாம் வரோன்னுட்டு தெரிஞ்சிங்கன்னா அந்த பஸ்ஸில் ஓட்டவே மாட்டீங்க, காரை ஓட்டவே மாட்டீங்க, பைக்கை ஓட்டவே மாட்டீங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் போனீங்கன்னா கரெக்டாக அரை மணி நேரத்தில் இப்படியெல்லாம் ஓடுத்துருந்து நுழைவார். நீங்கள் ஜாக்கிரதையாக முன்னக்கிட்டே எப்படி இப்படி நுழைஞ்சா என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டீரிங்கை கூட ஆப்ரேட் பண்ண தேவ முடியாமல் போயிடும். ஆனால் அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து வேலை செய்யும். இப்போ இதுதான் என்ன சொல்லி சொன்னால், அந்த செயல்கள் பண்ணும் பொழுது அங்கே இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமான்ட்டு அங்கே ஒரு அலைபாயிற மனசெல்லாம் இருக்காது. நம்ம சரியாக செஞ்சுருவோமா தப்பாக செஞ்சுருவோமாங்கிறதுல ஒரு எண்ணெல்லாம் அங்கெல்லாம் ஏற்படாது. எல்லாமே சேர்ந்துடும், டோட்டலாக சேர்ந்து செயல்படுறோம். அப்போ செயல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா செயலுமே அந்த டோட்டல் மைண்டு தான் செய்யுது. ஆனால் கான்சியஸ் மைண்டு என்னென்னு சொன்னால் தேவையில்லாமல் போட்டு புலம்பிகிட்டே இருக்கு. இப்படி இப்படி இருக்குமா, அப்படி ஆயிருமா, இப்படி பண்ணிருமான்னு சொல்லி தேவையில்லாமல் புலம்பிகிட்டு இருக்கு. அதனால் அந்த கான்சியஸ் மைண்டினுடைய ஒரு செகண்டரி நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகும். புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சிடலாம். ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் அந்த கான்சியஸ் மைண்டு தான் எதிர்கொள்ள வேண்டியதுன்னு சொன்னால் பிரச்சனையை தான் சந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிற பொறுப்பை வந்து அந்த டோட்டல் மைண்டுகிட்ட விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் டோட்டல் மைண்டு வந்து அது தானாகவே செயல்படாது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஊழியராக இருக்கிறீங்க, உங்கள் கூட சேர்ந்து அப்புறம் ஒரு 100 பேர் வேலை செய்கிறீங்க, அந்த 100 பேருக்கும் சேர்ந்து ஒரு மேனேஜர், அவர் என்ன சொன்னால் 1வது நம்பர் சிடு முஞ்சி, எடுத்ததுக்கெல்லாம் சிடு சிடுன்னு நினைப்பார். அவர்கிட்ட போக முடியாது யாரும். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் எப்பவும். நீங்கள் உங்களுக்கு ஒரு அவசரம், அவர்கிட்ட ஒரு 10 நாள் லீவ் சாங்ஷன் வாங்கணும். நீங்கள் 1 நாள் லீவ் கேட்டாலே அவர் உயர விட்டுருவார். அவர் நீங்கள் 10 நாள் லீவ் வாங்கணும். அவர்கிட்ட கிட்ட போய் லீவ் லெட்டர் கொடுத்து அவர் என்ன பண்ணுவார்? ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார், திட்டுவார், என்ன தேவனோ பண்ணுவார். இப்போ உங்கள்கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரும்? நீங்கள் அவர் திட்டணும்னு பதிலுக்கு நீங்கள் திட்டுவீங்களா? நீங்கள் எப்படியோ சாமர்த்தியமாக பண்ணி அவர்கிட்ட 10 நாள் லீவ் சாங்ஷன் வாங்கிட்டு வந்துடுறீங்கன்னு வச்சுடுங்க, எப்படி வாங்கிட்டு வந்திருப்பீங்க? அந்த நேரத்தில் உங்களுக்கு தோணிடும் எப்போ என்ன மாதிரி பண்ணணும், எப்படி எதிர்கொள்ளணும், இந்த சிடுமஞ்சு மேனேஜரை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் முன்னங்கிட்டே அவர் வந்து சிட்டு திருடு இப்படி பண்ணனாருன்னா என்ன பண்ணணும்னு எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நேரத்தில் உங்களுக்கே வந்துடும். இப்போ உங்கள் நோக்கம் என்னன்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு 10 நாள் லீவ் வாங்கணும். கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்க அவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணி ஏதோ சிரிச்சு சிரிச்சு பேசி ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்போ அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னங்கிட்டே திட்டம்லாம் போட முடியாது. திட்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பயம்தான் வரும். கிட்ட போனோன்னா பேசுறது கூட உங்களுக்கு தோணாது, அவர் ஒன்றும் சாங்ஷன் கிடையாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிவிட்ருவாரு. அதனால் நீங்கள் வந்து போனீங்கன்னு சொன்னால் அந்த டோட்டல் மைண்டே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறத அதே பார்த்துக்கணும். அதனால் இப்போ எப்போவுமே வந்து என்ன சொன்னால் நம்முடைய டோட்டல் மைண்டும் வேலை செஞ்சு நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து டோட்டல் மைண்டும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கு, கான்சியஸ் மைண்டும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கு. இந்த கான்சியஸ் மைண்டு வந்து புலம்புற மனசுன்னு புரிஞ்சுக்கிடணும். டோட்டல் மைண்டுங்கிறது செயல் மைண்டு, அது வந்து ஆக்ஷன் மைண்டு, அது அது செயல் மட்டும்தான் செய்யும். அதனால் நம்ம வந்து என்ன செயல்படுறோமோ அந்த செயலை மட்டும் என்ன பண்ணணுங்கிறது மட்டும் முடிவு பண்ணிக்கிடுங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு செயலில் இறங்கிடுங்க. இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு சொல்லி அந்த டவுட்ஃபுல்லாக போடுறத வந்து அது வரத்தான் செய்யும். வந்ததுன்னு சொன்னால் அது ஒரு செகண்டரி நேச்சர்னு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய நிழல்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் செயலில் இறங்கிடுங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு ஏதோ ஒரு இப்போ நீங்கள் என்கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லிடுங்களேன். டோட்டல் மைண்டுனா என்ன, கான்சியஸ் மைண்டுனா என்னங்கிறத பற்றி கூட என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுடுங்களேன். அப்போ கேள்வி கேட்கும்போது என்னென்னு சொன்னால் ஒரு பதில் தெரியணுங்கிற ஒரு சீரியஸ்னஸ் அதில் இருக்கும். அப்படி அந்த சீரியஸ்னஸோடு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னால் அப்போ உங்கள் டோட்டல் மைண்டு தான் வேலை செய்யுது. கேள்வி கேட்போமா வேண்டாமா, என்ன சொல்கிற, எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைலமாவோட இருந்து ஒரு அலைபாயிர தன்மையோடு இருந்து நம்ம கேள்வி கேட்டோம்னு சொன்னால் ஒரு தயக்கம்லாம் வந்துன்னா அப்போ டோட்டல் அங்கே கான்சியஸ் மைண்டு தான் வேலை செஞ்சிகிட்ருக்கு. அப்போ வந்து செயல் மைண்டு வந்து அந்த டோட்டல் மைண்டுங்கிறது செயல்படக்கூடிய மனது. அதனால் அந்த
இப்படி நமக்குள்ள நம்ம செயல்படக்கூடிய மனதிலையுமே வந்து இப்படி ரெண்டு அம்சமாக நம்முடைய மனசு செயல்படுதுங்கிற எப்படி வந்து தாட் அண்ட் திங்கிங் செயல்படுதோ அதே மாதிரி நம்முடைய செயல்கள் எல்லாமே இந்த கான்சியஸ் மைண்டும் செயல்படுது டோட்டல் மைண்டும் செயல்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம செயல்களையுமே கொஞ்சம் எளிமையாக எதிர்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு வந்து செயல்படணுங்கிறது மட்டும் வரும்பொழுது இந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும்ங்கிற மாதிரி அந்த பொறுப்புகள் எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டு கூட கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அப்போ தேவையில்லாத எமோஷன்ஸு தேவையில்லாத அழுத்தங்கள்லாம் கூட குறைஞ்சிரும். அதனால் அந்த நிலையில் வந்து இந்த கான்சியஸ் மைண்ட்னா என்ன டோட்டல் மைண்ட்னா என்னங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய என்டையர் லைஃப்பில் எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அகத்தை பொறுத்தளவில் ஆன்மீகத்தை பொறுத்தளவில் நமக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. புறத்தை பொறுத்தளவுலையுமே செயலை பொறுத்தளவில் டோட்டல் மைண்டே பார்த்துக்கிடுது. அது வந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே பார்த்துக்கிடுது. நாம் வந்து ரொம்ப அஜிடேட் பண்ணுற அளவுக்கு அங்கே பெரிய வேலை ஒன்றும் இல்லை. அதனால் இங்கேயுமே வந்து புறத்தை பொறுத்தளவுலேயும் நம்முடைய வேலைகள் வந்து கொஞ்சம் எளிமையாகிடுது. ஏன்னா வந்து இப்படி செய்வோமா அப்படி செய்வோமா இதை இப்படி செய்கிறது நீட்டு சொல்லி ரொம்ப போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காதபடி அதுக்காக பிளான் பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிளான் பண்ணத்தான் செய்யணும். பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பிளானிங் பண்ணக்கூடிய இந்த கான்சியஸ் மைண்டு ஒரு செகண்டரி நேச்சருங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு டோட்டல் மைண்டு வந்து பொறுப்புகளெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருங்கிற ஒரு ஒரு அம்சத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்டே வந்து எல்லாத்தையுமே அதை பார்த்துக்கிடும். செயல்களும் கொஞ்சம் எளிமையாகவே போயிடும். முரண்பாடுகள் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அடுத்தாப்புல என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய நேரத்தினையோ பிரச்சனைகள் நமக்கு நிறைய இதுகள்லாம் ஏற்படும். அதுகளை வந்து நம்ம ஒரு நன்மைக்காக ஏன்னா சில முடிவுகள் நம்ம எடுத்துக்கிடுறதுல இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிடலாம். ஏன்னா உதாரணமாக எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு பிளஸ்ஸிங்ஸ் நல்லதுக்காக சொல்லப்பட்டது நல்ல விளைவுகளாக ஏற்பட்டது தான் ஒரு நல்லதுக்காக அமைக்கப்பட்டதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் அதுலேயுமே ஒரு ஏன்னா தேவையில்லாமல் வந்து ஒரு நம்ம பிரச்சனைகளை கண்டு ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று டோட்டல் மைண்டு கையில் ஒப்படைச்சிடணும். இல்லை கான்சியஸ் மைண்டே வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள்லாம் ஒரு நல்லதுக்காக ஏற்பட்டது ஒருங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத மன அழுத்தங்கள் கொஞ்சம் குறையும். அதனால் எல்லாத்துலேயுமே ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தா பிரச்சனையாக தெரியும். ஆனால் அதனுடைய முடிவு வந்து நல்லா தான் இருக்கும். இந்த ஒரு கிராமிய கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் வந்து ஒரு தகப்பனார் ஒரு மகன் வேறு யாரும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் தான் அங்கே இருக்கிறாங்க பெரிய பணக்காரங்க. இந்த மகன் வந்து என்னென்னு சொன்னால் ரொம்ப ஊதாரித்தனமாக செலவு பண்ணி எல்லாத்தையுமே இழந்துடுறான். அப்போ தகப்பனார் எவ்வளவோ புத்தி சொல்லி பார்க்குறாரு அவன் கேட்குற மாதிரி தெரில. அப்போ அவர் என்னென்னா கடைசியில் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ உன்னுடைய போகிற போக்கு சரியில்லை நீ கடைசியில் எல்லாத்தையும் இழந்துருவா போல் தெருது உனக்கு ஒன்றும் முடியாத பட்சத்தில் நான் உனக்கு ஒரு தனியாக ஒரு உயில் மாதிரி உனக்கு எழுதி வச்சுருக்கிறேன் நீ அதில் என்ன பண்ணணுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கங்கிற மாதிரி சொல்லி நான் அந்த ரூமில் வச்சுருக்கிறேன் உனக்கு ஒன்று சம்மந்தப்பட்ட ஒரு உயில் எழுதி வச்சுருக்கிறேன் அதுபடி நடந்துக்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இவனும் வந்து அவன் அதெல்லாம் மறந்துட்டான். அவன் அவன் போக்கில் தான் நடக்கிறான். தாப்புனார் இப்படி என்னதோ எழுதி வச்சுருக்கிறேன்னு சொன்னாராங்கிறது கூட அவனுக்கு மனசில் இல்லை. அவனுடைய சொத்துக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. கடைசியில் குடியிருக்கிற வீடு மட்டும்தான் இருக்குது. நிறைய கடன் வந்து தலைக்கு மேலே இருக்குது. அப்போ அந்த குடியிருக்கிற வீட்டையும் விற்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படுது. அந்த நிலையில் தான் என்ன சொல்லி சொன்னால் அப்போ தாப்புனார் இப்படி என்னதோ எழுதி வச்சுருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரங்கிற எண்ணம் அவனுக்கு வருது. சரின்னு சொல்லி அவர் என்ன தான் எழுதி வச்சுருக்காரு பார்ப்போம்னு சொல்லி அப்போ இவனுக்கு என்னென்னு சொன்னால் இந்த வீட்டை விற்கிறதோட பேசாமல் தூக்கு போட்டு செத்துடலாமாங்கிற முடிவோடு தான் அந்த முடிவுக்கு வரான். சரி சாகுறதுக்கு முன்னால் தகப்பனார் என்ன தான் எழுதி வச்சுருக்காரு பார்ப்போம்னு ஒரு எண்ணத்தில் தான் தகப்பனார் எழுதி வச்சுருக்கிறத போய் பார்க்குறான். அப்போ அவர் வந்து என்ன எழுதி வச்சுருக்காருன்னு சொன்னால் எப்போ நீ வந்து இந்த ஒரு கவரை நீ திறந்து பார்க்குறதா இருந்தாலே நீ வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வந்துட்டானே அர்த்தம். இல்லைன்னா நீ இதை திறந்து பார்க்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனால் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் நீ எதை வேணாலும் ஒத்துக்க நான் இந்த வீட்டை விற்கக்கூடாது. இந்த வீடு வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு சொத்து.
அதனால் நீ இந்த வீட்டை விற்கிறத விட நீ வந்து தூக்கு போட்டு செத்துறதான் பரவாயில்ல. அதனால் உனக்கு பக்கத்து ரூமில் உனக்கு ஒரு தூக்கு கயிறு ரெடியாக மாட்டி வச்சுருக்கேன், நீ அதிலே தூக்கு போட்டு செத்து போயிடுறேன்னு சொல்லி அதில் எழுதி வச்சுருக்கு. அப்போ இவனும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கிறான். சரி, நான் தகப்பனாரம் அதான் முடிவாளி வச்சுருக்கிறாருன்னு சொல்லி அந்த கயிற்றுலேயே தொங்குறான். ஆனால் என்னாச்சுன்னு சொன்னால், அந்த தூக்கு கயிறு போடும் பொழுது அந்த தூக்கு கயிறும் சேர்ந்து இவனோட கீழே இறங்கிடுது. கீழே இறங்கினப்புறம் தூக்கு கயிறு மாட்டியிருந்த கதவு ஒன்று அப்படி திறக்குது. திறந்தானா அங்கேருந்து நிறைய தங்கங்களாக கொட்டுது, தங்க கட்டிகளாக கொட்டுது. பிறகு என்ன, பழைய எப்படி பணக்காரனாக ஆயிடுறான். பழைய எப்படி அவன் வாழ்க்கையை, அதுக்கு பிறகு என்ன, நிறைய அடிபட்டு திருந்ததுக்கு பிறகு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக வாழ்கிறான். பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு வரக்கூடிய சோதனையும் வந்து ஒரு சாதனையாக மாறிடுதுங்கிறக்க அப்படி ஒரு கதை. அந்த மாதிரி என்னென்னு சொன்னால், ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ங்கிற மாதிரி, நமக்கு பெரிய சோதனைகள் தலையே போகிற மாதிரி சோதனை வந்தாலும் கூட அதில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நம்மளை மேம்படுத்துறதுக்கான ஒரு அம்சம் அதில் இருக்குது. அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு நன்மை புதஞ்சு இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம நல்லா செய்யணும். அதனால் சொன்னால், இப்போ நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு புக் ஒன்று போட்டிருக்கோம், புதிய உலகம் படைப்போம்ட்டு ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம். அந்த புக்கு வந்து இப்போ தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் ஆயிருக்கு, இன்னும் அது பிரிண்ட்டுக்கு வரலை. அது வந்து நம்ம உலகமே கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்லையா, நாம் மட்டும் நல்லா இருந்தால் சரியில்லை, உலகமும் நல்லா இருந்தால் பரவாயில்லையாங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையை அதில் டெவலப் பண்ணியிருக்கிறோம். அதனால் அதை வந்து நீங்கள் அதை படிக்கிறதுமே ஒரு சர்வீஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து சில நூல்களெல்லாம் வந்து படிக்கிறது நமக்கு மட்டும்தான் நன்மை, அந்த புக்கை நீங்கள் படிக்கிறதுனால உலகத்துக்கே நன்மை. அதனால் வந்து நீங்கள் அந்த புக்கை படிக்கிறது மூலமாக உலகத்துக்கே ஒரு நன்மை செய்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். அந்த புக்கை வந்து நம்ம ஆங்கிலத்தில் சீக்கிரம் வரும், பட் இப்போ தமிழில் இருக்குது, புதிய உலகம் படைப்போம்னு சொல்லி. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஏதோ எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், ஊழல், ஒரு சரியான ஒரு சூழ்நிலையே இல்லை. இந்த ஒரு திருடனுடைய கதை தான், பழைய எப்படியும் ஒரு கதை. எங்கேயோ ரெண்டு திருடர்கள் சேர்ந்து போய் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சுட்டு அந்த இதிலிருந்து எஸ்கேப் ஆகி அங்கே போய் பணம் முட்டையோட காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஏன்னா வெளியே வந்தானே பிடிச்சிக்கிடுவாங்க, அதனால் காட்டுக்குள்ளே ரெண்டு நாள் இருந்து வருவோன்னு சொல்லி காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு பசி, ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒருத்தன் நான் வந்து இந்த மூட்டையை காவலுக்கு பார்த்துக்கிடுறேன், நீ போய் ஊரில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லி ஒருத்தனை அனுப்புகிறான். ஒருத்தன் ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டு வரான். இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இவன் இந்த இங்கே மூட்டையில் காவலுக்கு இருந்தவன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால், ஒரு நல்ல பெரிய கம்பு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறான். அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோடனே கம்பை வச்சு ஒரே போட போட்டு அவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு முழு பணத்தையும் நாம் எடுத்துக்கிடணும்னு சொல்லி இவன் ரெடி பண்ணி வச்சுக்கிடுறான். அதே மாதிரி அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால், இவன் சாப்பிட்றதுக்கு முன்னாலே அவனை உட்கார வச்சுக்கிட்டு அந்த கம்பு ரெடியாக வச்சுருந்தோன்னு போட்டு தள்ளிடுறான். அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் செத்து போயிடுறான். சரி, நம்ம முழு பணமும் நமக்கு தான் சொல்லி இவன் சாப்பிட்டு முடித்தான்னு சொன்னால், சாப்பிட்டு முடித்த உடனே இவனும் செத்து போயிடுறான். ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால், இவனை கொண்டுறோன்னு சொல்லி சாப்பாட்டில் விஷத்தை கலந்து தான் அவன் கொண்டிருக்கான். இப்படி என்னன்னு சொன்னால், ஒருத்தரை சீட் பண்ணி எதையோ வாழணும் என்னங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாமே ஒரு சீட்டிங் மென்டாலிட்டி தான் அதிகமாக இருக்கு. நாம் நல்லா இருக்கணும், அடுத்தவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி ஒரு சீட்டிங் மென்டாலிட்டி தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையான தேவை இருக்குது. அந்த தேவையை நிறைவு பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு தெரிஞ்ச வழி அதுதான் ஷார்ட்கட்டு. அதனால் சொன்னால், எல்லாருடைய தேவைகளை நிறைவு பண்ணுறதுக்கு என்னங்கிற மாதிரி ஒரு சாத்தியக்கூறை வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த புதிய உலகம் படைப்போம்ங்கிற மாதிரி ஒரு நூலில் போட்டிருந்தோம். அப்போ அந்த நூலில் வந்து ஒரே ஒரு ஆஸ்பெக்ட், இப்போ இதை வந்து நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் நாங்கள் வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு ஃபாரினர், ஒரு இஸ்ரேல்காரர், அப்போ அவர்கிட்ட அந்த கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது, இதே கான்செப்டை வந்து எங்கள் பைபிள்லேயும் சொல்லியிருக்கு,
பைபிள்லையும் இதே மாதிரி வரோன்னுட்டு சொல்லியிருக்கு. அது நீங்களும் சொல்கிறதும் அது அதுவும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் இது செயலுக்கு வர்றதுக்கு முன்னால் இன்னொன்று ஏற்படும்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் அந்த நூலில் நாங்கள் டெவலப் பண்ணலை, நூலில் போடலை. ஏன்னா எதுக்கு நம்ம அதை போடுவானு சொல்லி போடலை. அது என்னன்னு சொல்லி சொன்னால், மூணாம் உலக போர் வரும், மூணாம் உலக போருக்கு அப்புறம் தான் இது நிறைவேறும்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்போ நான் இப்போ கிட்டத்தட்ட சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா மூணாம் உலக போரே வந்த மாதிரி தான் இருக்குது. சரி, அதனால் இப்போ தைரியமாக நாங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அந்த உண்மையிலேயே வந்து இப்போ அந்த நூல்களை நீங்கள் கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்துக்கிடுங்க. அது எடுத்து அது கொஞ்சம் அப்புறம் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த உலகமே கொஞ்சம் சுபிச்சமாக இருக்கிற ஒரு வாய்ப்பு, அதில் வாய்ப்பு இருக்குது.